பண்ணுங்க. ஃபஸ்ட்டு வந்து நெத்திலி கருவாடு வந்து தலையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணது தான். அதை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை கழுவிக்கோங்க. கழுவிட்டு கொஞ்சம் எண்ணெய் கடாயில் வச்சுட்டு சூடு பண்ணி அதை வந்து லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா இது மாதிரி கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து கொஞ்சம் நல்லா செவந்த உடனே அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த ஸ்மெல் வெளியில் ரொம்ப வராது. அதனால் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டு வறுத்ததை வந்து நல்லா கொஞ்சம் நிறுத்தி வேக விட்டு அதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கத்திரிக்காயும் வாழைக்காயும் வெட்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் நான். அதை வச்சுட்டு இப்போ இந்த கருவாடை தனியாக எடுத்து வச்சுட்டு மறுபடியும் எந்த அளவுக்கு செவந்துருக்கு பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு மறுபடியும் கடாயை வச்சு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டு கடுகும் வெந்தயமும் தாளிச்சுக்கோங்க. வெந்தயமும் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா வெடித்த உடனே அதுக்கப்புறமா நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததுக்கு பிறகு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 100 போல் உரித்து வச்சுருக்கேன். அதில் பச்சை மிளகாய் ரெண்டை பசு போட்டுட்டு கருவேப்பிலை ரெண்டு கொத்து உருவி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சின்ன வெங்காயம் 1 பூண்டு 3 பூண்டு உரித்து அதில் சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி 3 தக்காளியை நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்திங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரம் கரைஞ்சி வெந்துடும். அதனால் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு தக்காளியை கொட்டி அப்படியே அந்த தட்டை வச்சு கொஞ்சம் நேரம் மூடிடுவீங்க. மூடி வச்சு சிம்மில் தான் ஆனால் இருக்கணும் அடுப்பு வச்சு வதக்குங்க. மறுபடியும் வந்து பாருங்கள் இப்படி கொஞ்சம் வதங்கியிருக்கா. மறுபடியும் அதே மாதிரி கொஞ்சம் நேரம் வதங்கின பிறகு மூடி வைங்க. அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ திறந்து பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்திங்களா. நல்லா தக்காளி வந்து எண்ணெயெல்லாம் மேலே வந்திருக்கு. அது மாதிரி கரைஞ்சிருக்கும் இப்போ தக்காளியை. ஆனால் இப்போ உள்ள தக்காளி ரொம்ப கட்டியாக இருக்கனால கொஞ்சம் கரைய லைட்டாக தான் ஆகுது. அதை நல்லா நசுக்கி விட்டு வதக்கிப்போங்க. வதக்கின பிறகு நல்லா ஒரு லெமன் சைஸுக்கு புளியை ஊற வச்சு முன்னாலே ஊற வச்சுக்கோங்க. அதை கரைச்சி நல்லா தண்ணியாகவே கரைச்சிக்கோங்க. கரைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றின பிறகு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு. இந்த குழம்பு ரொம்ப திக்காக வைக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக தான் வைக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதில் வந்து இந்த காயை அலசி அள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு 4 ஸ்பூனு மசாலா பொடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள் வேணால் கூட 2 ஸ்பூன் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. காரத்தை பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இது கொதிக்கட்டும். கொதித்து காயெல்லாம் அப்படியே வெந்துடும். நல்லா இப்படி போட்டாலே நல்லா வெந்துடும். ஒரு தட்டு வச்சு மெதுவாக மூடி வைங்க. இப்படி கொதிச்சுருச்சா. இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த கருவாடு இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கருவாடை வந்து இதில் சேர்த்துருங்க. அந்த நெத்திலி கருவாடை சேர்த்துட்டு இதுலேயும் உப்பு இருக்கும். நீங்கள் கலக்கி விட்டு உப்பு வாயில் வச்சு பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சாதம் சாப்பிடுவீங்கன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்க வச்சு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து
தட்டை திறந்து பாருங்கள், இப்படி மேலே எண்ணெய் வந்து குழம்பு சூப்பராக வந்திருக்கும். அது மேலே கொஞ்சம் மல்லித்தலையை தூவி விட்டு சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு, எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு தெரியாது உங்களுக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய சாதம் சாப்பிட்லாம். நான் வந்து இது மாதிரி வைக்கிறப்ப சாதமே கூட அரிசி போட்டு வடிச்சிருவேன். ஏன்னா சாயங்காலம் கூட நான் அதை போட்டு சாப்பிடுவேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.